வெல்கம் டு ஹாப்பி லைஃப். ஹாய், இன்னைக்கு நம்ம டபுள் க்ராஷெட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற க்ராஷெட் பேசிக் வீடியோஸ் என்னோடது பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் பாருங்கள். இப்போ நம்ம டபுள் க்ராஷெட் ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்ரெடி செயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம நீடலை வந்து ஃபஸ்ட்டு ரேப் பண்ணிக்க போகிறோம். இந்த யான் வந்து நீடலுக்கு மேலே வரணும். அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அகெயின் இந்த யானை ரேப் பண்ணி வெளியில் கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ லூப் ஆஃப் செயின்ஸ் இருக்கீங்க. ஃபஸ்ட் நம்ம யானை ரேப் பண்ணி ஃபஸ்ட் இந்த ரெண்டு லூப்பில் வெளியில் வரப்போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப் இருக்குது. அகெயின் யானை வந்து ரேப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லூப்லேருந்தையும் வெளியில் வரப்போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் தேர்ட் செயினில் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் யானை ரேப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் உள்ள இன்சர்ட் பண்ணுங்கள். அகெயின் யானை ரேப் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். இங்கே பார்த்திங்கன்னா த்ரீ லூப்ஸ் ஆஃப் செயின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யானை ரேப் பண்ணி ரெண்டு லூப்பில் வெளியில் கொண்டு வரணும். அகெயின் யானை ரேப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு லூப்லையும் வெளியில் கொண்டு வர போகிறோம். நம்ம இதே மாதிரி ஃபுல் செயின்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த செயினில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ரோவில் இருக்க கடைசி செயினுக்கு வந்திருக்கேன் நான். யூஷுவல் ஒர்க் பண்ணிடலாம். டபுள் க்ரோஷெட், யான் ஓவர் பண்ணி ரெண்டு லூப்லேருந்து வெளியில் வரணும். திருப்பி யான் ஓவர் பண்ணி மிச்சருக்கு ரெண்டு லூப்பில் வெளியில் வரணும். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்மளோட செகண்ட் ரோக்கு போக போகிறோம்னா, வி ஹாவ் டு செயின் த்ரீ. ஒன், டூ, த்ரீ. இப்போ இதை திருப்பி ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம. இந்த செயின் த்ரீ எதுக்காகனா, இந்த செகண்ட் ரோக்கு போக போகிறோம் இல்லையா, இந்த ஹைட்டுக்கு நம்ம இதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம செயின் த்ரீ போட்டிருக்கோம். இந்த செயின் த்ரீ வந்து ஈக்குவல் டு ஒன் டபுள் க்ராஷெட். ஸோ இங்கே வந்து இந்த லாஸ்ட் செயினில் நம்ம மறுபடியும் டபுள் க்ராஷெட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது தான் ஒரு டபுள் க்ராஷெட். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த செயின்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரேப் பண்ணிக்கோங்க யானை. இப்போ என்னோடய செகண்ட் செயின், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் செயின். என்னோட செகண்ட் செயினில் நீடல் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அகெயின் ரேப் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வாங்க. த்ரீ லூப்ஸ் ஆஃப் செயின் இருக்குது. ரேப் பண்ணி ரெண்டு லூப்பில் வெளியில் வரணும். அகெயின் ரேப் பண்ணி மிச்சம் இருக்கிற ரெண்டு லூப்லேயும் வெளியில் வந்துடணும். ஸோ நம்ம செகண்ட் ரோவோட டபுள் க்ரோஷெட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற செயின்ஸுக்கு எல்லாத்தையும் நம்ம டபுள் க்ராஷெட் பண்ணிடலாம். நான் த்ரீ ரோஸ் ஆஃப் டபுள் க்ராஷெட் போட்டிருக்கேன். டபுள் க்ராஷெட்டோட ஸ்டிச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட், இது பேக் ஆஃப் தி ப்ராஜெக்ட், இது தான் ஃப்ரண்ட் சைட். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டபுள் க்ராஷெட் பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் இது கற்றுக்கிட்டோம்னா நம்ம நிறைய சிம்பிள் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சீக்கிரமாக என்னோடய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.